கர்த்தரை நான் புகழுவேன். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். தாவீது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். தன்னுடைய வாயினால் கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தருடைய கிருபை பெரியது. அவர் தம்முடைய கிருபையினால் தாவீதை ரட்சித்திருக்கிறார். தாவீது தன்னுடைய சுய நீதியினாலோ சுய பரிசுத்தினாலோ ரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய கிருபையே தாவீதின் ரட்சிப்புக்கு காரணம். தாவீது இந்த சங்கீதத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு நிறைவு செய்கிறார். தாவீது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார். தாவீது அநேகர் நடுவிலே கர்த்தரை புகழுகிறார். தாவீதுக்கு துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்தபோதெல்லாம் கர்த்தரே அவரை பாதுகாத்தார். தாவீதின் சத்துருக்கள் அவரை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்க ஆயத்தமாய் இருந்தார்கள். கர்த்தரோ தாவீதின் ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் கூடவே இருந்தார். கர்த்தர் தாவீதை விட்டு ஒருபோதும் விலகி போகவில்லை. தாவீது இது பற்றி சொல்லும்போது ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தாவீதின் இருதயம் கர்த்தரை துதிக்கும் துதியினால் நிரம்பி இருக்கிறது. தாவீதின் சத்துருக்கள் நியாயாதிபதிகள் போல அவரை நியாயம் தீர்க்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கர்கள், ஆனால் நியாயாதிபதிகளைப் போல வேஷம் போடுகிறார்கள். துன்மார்க்கர் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் அவர்களோ நீதிமானாகிய தாவீதை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறார்கள். தாவீது தன்னை கர்த்தருடைய நீதிக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தர் எளியவனாகிய தன்னுடைய ஆத்மாவை ரட்சிப்பார் என்று தாவீது விசுவாசத்தோடு இருக்கிறார். தாவீதின் பொருத்தனைகள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதிப்பேன். அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். கர்த்தரை துதிப்பதற்கு காரணங்கள். கர்த்தர் எளியவனுடைய வலது பாரிசத்தில் நின்று அவனுக்கு சகாயம் செய்வார். ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று அவனுடைய ஆத்மாவை ரட்சிப்பார்.